வரம் தரும் அன்னையே போற்றி போற்றி, வாராகி அன்னையே போற்றி போற்றி. மாதத்தில் இரண்டு பஞ்சமி வருது ஃப்ரெண்ட்ஸ். அதில் தேய்பிரை பஞ்சமி, வளர்பிரை பஞ்சமின்றதில் தேய்பிரை பஞ்சமி ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஃப்ரெண்ட்ஸ். இந்த தேய்பிரை பஞ்சமியில் நம்ம வந்து பஞ்சமுக தீபம் ஏற்றணும். அஞ்சு தீபமாக தனித்தனியாக ஏற்றினாலும் சரி, இல்லை ஒரே அகலில் நெய் ஊற்றி ஐந்து திரி போட்டு ஏற்றுறதும் விசேஷம்தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பச்சரிசி பரப்பி அது மேலே தேங்காய் உடச்சி வச்சு அதில் நெய்யும் விளக்கெண்ணையும் சரிசமமாக கலந்து விளக்கேற்றி, தேங்காயில் விளக்கேற்றி அம்மன்கிட்ட நம்மளுடைய கடன் பிரச்சனைகள், மற்ற தீராத பிரச்சனைகள், தீராத நோய், இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வராகி அம்மன்கிட்ட மனமுருகி வேண்டும்போது அம்மா வந்து உடனடியாக நம்மளுக்கு அதை தீர்த்து வைக்கிறதுக்கு நம்ம கூட வந்து நிற்பாங்க. இதை வந்து நம்ம வந்து ரொம்ப நம்பிக்கையோடு செய்யும்போது தான் அதில் வந்து நம்ம அதுக்கான பலன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நான் என்கிட்ட வராகி படம் இல்லை, வராகி அம்மன் சிலையும் இல்லை, அதனால் வந்து நான் மஞ்சள்லேயே வராகி அம்மன் முகம் மாதிரி செஞ்சு வச்சு இந்த பூஜையை பண்ணேன். நாம் வந்து நம்பிக்கையோட மனமுருகி பிரார்த்தனை பண்ணும்போது அம்மா வந்து நம்ம கூட வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து நிற்கிறாங்கன்றதை நம்மளுக்கு உணர்த்துவாங்க. அதை நாம் தான் புரிஞ்சிக்கிட்டு எந்த ஒரு செயல்லையும் வந்து நம்ம நம்பிக்கையோடு வஜ்ரகோஷம் வஜ்ரகோஷம் அப்படி சொல்லிட்டு நம்ம செய்ய வேண்டிய செயல்களை தைரியமாக செய்யணும். நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சி போதும் நம்ம வந்து வஜ்ரகோஷம் சொல்லி வராகி அம்மனையே போற்றி, வரம் தரும் அன்னையே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய செயல்களை செய்ய ஆரம்பிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயும் இந்த தேய்பிரை பஞ்சமி நாட்களில் நம்மளால் முடிஞ்ச ஒரு உருளைக்கிழங்கோ இல்லை கிழங்கு வகையில் எந்த கிழங்கு வகையாக இருந்தாலும் சரி, இல்லை நிலக்கடலை, சோளம், இந்த மாதிரி நிறைய பொருட்களை நம்மளுக்கு எது முடியுமோ எது கிடைச்சதோ அது வரைக்கும் வச்சு, இல்லை மாதுளம்பழத்தில் மாதுளம்பழம் முத்துக்களில் தேன் கலந்து வச்சு படைக்கிறதும் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம செஞ்சு அம்மா எனக்கு நீங்கள் என் கூட இருக்கிறீங்கன்றதை நான் எப்படிமா உணர்றது அப்படின்னு சொல்லி நம்ம எனக்கு உங்களுடைய தரிசனத்தை காட்டுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விளக்கின் ஒளியில் வந்து நாம் வந்து அம்மாவோட முகத்தை பார்க்கலாம். அதுவும் நம்பிக்கை இருந்தால் மட்டுமே அது வந்து நம்மளுக்கு சாத்தியமாகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த விளக்கொலியில் அம்மன் முகம். நம்பிக்கையோடு நாம் செய்யும்போது தான் இந்த மாதிரி ஒரு காட்சி நம்மளுக்கு தெரியும். உங்களுக்கும் அந்த மாதிரி தெரியுதான்னு சொல்லுங்கள். நான் செய்த இந்த முகம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில்.